ஒடிசா மாநிலம் ஜெய்ப்பூர் மாவட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா புதன்கிழமையன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது சாலையில் சென்று கொண்டிருந்த பசுமாடு மீது அமித்ஷாவின் பாதுகாப்பு சென்ற கார் ஒன்று படுவேகமாக மோதியது. இதில் பசுமாடு படுகாயமடைந்தது. நாடு முழுவதும் பாஜகவினர் பசுக்களை பாதுகாப்போம் என கூறிக்கொண்டு அராஜகங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக கூறி அடிப்பே கொலை செய்கிற சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இந்த நிலையில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவின் பாதுகாப்புக்கு சென்ற வாகனமே சாலையில் சென்ற பசுவை அடித்து தூக்கியிருக்கிறது. இந்த விவகாரத்தை ஒடிசா பிஜி ஜனதா தளம் கையில் எடுத்து விளாசி வருகிறது. அதே நேரத்தில் இது தொடர்பாக விளக்கம் அளித்த பாஜக மூத்த தலைவர் பிரதாப் சாரங்கி, அமித்ஷாவின் பாதுகாப்புக்கு வந்த வாகனம்தான் மோதியது, உடனடியாக மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்தோம், அவரும் போலீஸ் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார். போலீசாரும் கால்நடை மருத்துவர்கள் உதவியுடன் பசுமாட்டுக்கு சிகிச்சை அளித்தனர் எனவும் விவரித்துள்ளார். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.